நீங்கள் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், சிலருடைய மரணம் சுஜூதிலே நிகழ்ந்திருக்கும். சிலருடைய மரணம் சுஜூதிலே நிகழ்ந்திருக்கும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பலர் கேட்டிருக்கலாம், சவுதி அரேபியாவில் யாஹா என்ற இடத்திலே ஒரு பெண் திருமண நிகழ்வு, தன்னுடைய திருமணத்திற்கு தயாராக கொண்டிருக்கிறாள். அன்றைய இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம். மகரிபுடைய தொழுகையை முடித்துவிட்டு அந்த பெண் தன்னை அலங்காரம் செய்கிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தன்னை அலங்காரம் செய்ததற்கு பிறகு தாய் அந்த பெண்ணை மன பந்தலுக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய சப்தத்தை, இஷாவுடைய அதானின் சப்தத்தை அந்த பெண் கேட்கிறார். கேட்கக்கூடிய நேரத்தில் தாயிடத்திலே கூறுகின்றாள், தாயே, இஷாவுடைய அதானுடைய சப்தம் கேட்கிறது. இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நாம் அந்த நிகழ்வுக்கு செல்லுவோம். திரும்பி வரும் பொழுது வக்து முடிந்திருக்குமா அல்லது வக்து கிடைக்குமா என்று தெரியாது எனக்கு என்று கூறும் பொழுது தாய் சொன்னார்கள், மகளே, நீ அலங்காரம் செய்திருக்கிறாய், உனக்கு உது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. நீ உது செய்ய வேண்டுமென்றால் இந்த அலங்காரங்கள் அனைத்தையும் அவிழ்க்க வேண்டும். அவிழ்த்தால் மறுபடியும் அலங்காரம் செய்ய முடியாது. அதனால் நீ வா, பிறகு நேரம் கிடைத்தால் தொழுது கொள்ளலாம் என்று அந்த தாய் அந்த பெண்ணை வற்புறுத்தும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளை கூறினாள், என் தாயே, நான் இப்போது அலங்காரத்தை அவிழ்த்து கொண்டால் அங்கு வந்தால் தொழுகை இல்லாமல் அவர்களுக்கு முன்னால் வேண்டுமானால் அழகாக தெரிவேன். ஆனால் அல்லாஹ்வின் கண்களுக்கு முன்னால் நான் அழகான பெண்ணாக, மூமினான பெண்ணாக தோற்றம் அளிக்க மாட்டேன். என்னால் வர முடியாது என்று தாயோடு போட்டி போட்டு அந்த பெண், அந்த குழந்தை தன்னுடைய அலங்காரங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த தொழுகைக்காக அவிழ்த்து கொண்டு தன்னுடைய நேரத்தை அதற்கு கொடுத்து உது செய்வதற்காக தயாராகி உதுவையும் செய்து தாய் கோபத்தோடு வெளியே சென்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த பெண் இஷாவுடைய தொழுகைக்கு தக்பீர் கேட்டி சுஜூதுடைய நிலையில் அந்த பெண் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த தாய் பல நேரம் ஆனாலும் தன்னுடைய பிள்ளை ஏன் வரவில்லை என்று அழைப்பதற்காக அந்த மணப்பெண்ணின் அறைக்கு செல்லும் பொழுது சுஜூதிலிருந்து எழும்பி பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய உயிரை கைப்பற்றி இருந்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த நிகழ்வு எமக்கு எதை நிகழ்த்துகிறது என்றால் அல்லாஹுடைய தூதருடைய இந்த வார்த்தையை உண்மைப்படுத்துகிறது. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்யக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார். அதுதான் இந்த உலகத்திலே சுஜூதிலே மரணமாகுவார்கள். அதுதான் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே மரணமாகுவார்கள். அதுதான் இந்த உலகத்திலே நல்ல நிலைகளின் மரணமாகுவார்கள். இந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் தான் கொடுப்பான். இரண்டாவது வாய்ப்பு, மன் கான ஆஃபிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? மரண நேரம், எல்லோரும் எம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நேரம், உறவினர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் அந்த நேரம், எம்மை அழைப்பார்கள், அவர்களுடைய அழைப்பிற்கு எம்மால் பதில் கொடுக்க முடியாது, அவர்களுடைய கண்ணீரை எம்மால் துடைக்க முடியாது, எம்முடைய முகங்களில் கண்ணீரும் வேர்வையும் பயமும் அச்சமும் வடிந்தோடி கொண்டிருக்கும். ஒரு புறம் ஷைத்தான் எமக்கு முன்னால் தோற்றமளித்து அல்லாவிற்கு மாறு செய்யும்படி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாவை மறக்கும்படி ஏவி கொண்டிருப்பான், என்னை எச்சரித்துக் கொண்டிருப்பான். இன்னொரு புறம் மலக்குகள் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். யாரும் என்ன மலக்குகள் இறங்குவார்களோ, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இறங்குவார்களோ அல்லது பாவிகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இறங்குவார்களோ, அப்போது மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய மரண நேரம் என்பதை அறிந்து எனக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். யாருக்கு தெரியும் என்னுடைய இறுதி நேரம்? யாருக்கு உறுதி கொடுக்க முடியும் என்னுடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமையும் என்று? யார் சொல்ல முடியும்? யாரால் உறுதி கொடுக்க முடியும்? யாரும் எத்தனையோ பேரை இந்த உலகத்திலே பார்த்திருக்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் கூற முடியாமல் தவித்து கொண்டு இந்த உலகத்திலே மரணமான செய்திகளையும் நிகழ்வையும் நாம் பார்த்திருக்கிறோம். எம்முடைய மரணம் எந்த நேரத்திலே வரும்? யார் இந்த இரண்டு நிலையும் பெறவில்லையோ அவர்கள் நிச்சயமாக தோற்றுவிடுவார்கள். அவர்கள் நிச்சயமாக அல்லாவிற்கு முன்னால் பாவியாக குற்றவாளியாகத்தான் நிறுத்தப்படுவார்கள். யாருக்கு இந்த பயம் இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மரண நேரத்தை அடைகிறார்கள். அபூலுலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு ஷஹீதாகக்கூடிய அந்த நிலைமை,
சஹாபாக்கள் எல்லாம் உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா வருகிறார்கள், வந்து உமர் அவர்களை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தூதரோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்தார்கள். அபூபக்கர் அவர்களை அபூபக்கர் அவர்களையும் அவர்களோடும் தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்தார்கள். இப்போது உமர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தான் பிரிய போகிறீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால், அதற்கு அதற்கு பதிலாக இந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய வேதனைக்காக நான் கொடுத்து விடுவேனே, அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்காக கொடுத்து விடுவேனே என்று கூறி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமர் அவர்களே, என்னை தரையிலே படுக்க வையுங்கள், என்னுடைய முகத்தை நீங்கள் தரையிலே ஆக்குங்கள், பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இப்னு உமர் அவர்கள் அந்த செயலை செய்த பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய இறுதி வார்த்தை முணுமுணுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்னு உமர் உமர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று காது வைத்து கேட்கிறார்கள். வைலி வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றார். அல்லாஹ் சாட்சி கொடுத்தவர்கள் மரண நேரத்தில் சொல்லுகிறார்கள், அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும், என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும், எனக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், மகன் பதில் சொன்னார்கள், இப்னு உமர் அவர்கள், என் தந்தையை என்ன சொல்லுகிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கம் காட்டும், அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பொருந்திக் கொள்ளும், தன்னை ஏற்றுக்குரிய சகோதரி, மரண நேரம் சாதாரணமானதல்ல, இவனுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலைமை மூமினாக வாழக்கூடிய எமக்கு சாதாரணமானதல்ல, மூமின்கள் எப்போதும் அதே கவலையில் அதே சிந்தனையில் அதே நிலைமையிலே தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான், முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள், ஆனால் முஸ்லிமான நிலையிலே அன்றி மரணித்து விடாதீர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்யும் பொழுது முஸ்லிமாக மரணிக்க செய். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இரவிலே உறங்கும் பொழுது கண்களை மூடும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ் என் உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டிய அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், யா அல்லாஹ் இந்த உயிரை இந்த இரவில் நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டிய அல்லாஹ், அதை காலையிலே நீ விட்டால் நல்ல சாலிகை நாடு அடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாறியா, ஐந்து நேரம் தொழுகையை தொழுது விட்டால், ஏதோ சில குர்ஆனுடைய வசனங்களை அறிந்து விட்டால், ஹதீஸுகளை படித்து விட்டால், மார்க்க கல்வியை பெற்று விட்டால், எம்மிடத்திலே எம்மை விட மூமியனான பெண்கள் யாருமே இல்லை என்பது போல நினைவு வருகிறதே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே. அல்லாஹுடைய தூதருடைய அந்த நிலைமையை பாருங்கள், யா அல்லாஹ் அல்லாஹுமக்கு இனியாதாபக், யா அல்லாஹ் இரவிலே மூடுகிறேன் கண்களை, ஒரு இரவிலே உயிரை கைப்பற்றி விட்டால் உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, நல்ல மூமின்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்.